பிரபாகரன் இருக்கின்றாரா இல்லையா இலங்கை ராணுவம் வெளியிட்ட தகவல். பல நெடுமாறன் சர்ச்சை பேச்சிற்கு பதிலடி கொடுத்த இலங்கை ஸ்ரேஷ்ட ஊடகவியலாளர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் நலமாக இருப்பதாக வெளியான கருத்தினை இலங்கை ராணுவம் முற்றாக மறுப்பதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரவிஹேர தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடன் நலமாக இருப்பதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழனிடமாறன் தஞ்சாவூரில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இதன்போது பிரபாகரன் அவருடைய மனைவி மகள் ஆகியோர் நலமுடன் இருப்பதாகவும் அவர்கள் உரிய நேரத்தில் வழிபடுவார்கள் என்றும் பல நெடுமாறன் தெரிவித்திருக்கிறார். இதொருப்பில் கருத்து வெளியிட்ட இலங்கை ராணுவம் இந்த கூற்றை முற்றாக மறப்பதாக தெரிவித்துள்ளது. அதில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இறுதிக்கட்ட யுத்தத்தில் கொல்லப்பட்டதற்கான ஆதாரங்கள் தம்பசம் உள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் 2009 May 19 இறுதிக்கட்ட யுத்தத்தில் பிரபாகரன் கொல்லப்பட்டார். அவர் மரபணு ஆதாரங்களும் எம்பசம் உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறுபட்ட போராட்டங்கள் வெடித்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கின்ற இந்நேரத்தில் பிரபாகரன் நாமம் இதற்கு என்றும் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருப்பதாக தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் பழனிடமாறன் சர்ச்சை கருத்தினை ஊடகங்கள் மத்தியில் பேசியிருக்கின்ற நிலையில் அவரின் சர்ச்சை பேச்சுக்கு வடதாயகத்தின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமிர்தநாயகம் நிக்ஷன் பதிலடி கொடுக்கும் வகையில் தனது முகநூலில் பதிவொன்றையும் இட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை இல்லாத ஒழிக்காமல் அவர்கள் கோரிய அரசியல் விடுதலையை பெற்றுக் கொடுத்திருந்தால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இன்று இந்தியாவிற்கு முழுமையான பாதுகாப்பு கிடைத்திருக்கும். 2009 பின்னர் அமெரிக்கா கூட பிராந்தியத்திற்குள் வெடிந்து மூக்கை நுழைத்திருக்க வேண்டிய நிலையும் உருவாகியிருக்காது. தமிழ் பேசும் தாயகத்தில் சீனா ஆதிக்கம் செலுத்தியிருக்க முடியாது. அத்துடன் சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையேந்தி மேலும் விட்டுக் கொடுத்து சிங்கள ராஜதந்திரத்திற்கு அடிபணிந்திருக்க வேண்டிய அவமானம் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்காது. இந்தியா 1987 கொண்டு வந்த 13 திருத்தச்சட்டத்தை கூட தற்போது பௌத்த தேசியவாதம் ஏற்கவில்லை என்பதற்காகவும் புவிசார் அரசியல் பொருளாதார தேவைகளுக்காக இலங்கைக்கு பில்லியன் கணக்கில் அள்ளி அள்ளி கொடுத்தும் சிங்களம் அடங்குவதாக இல்லை என்று புரிந்த நிலையிலும் தற்போது உண்மைக்கு மாறான பிரச்சார உத்திகளை இந்தியா கையாள ஆரம்பித்திருக்கின்றது கூறுகின்றார். அதுதான் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் என்ற பிரச்சாரம். இதனை இந்திய தொலைக்காட்சிகள் அதுவும் தமிழ்நாடு தொலைக்காட்சிகள் ஊடாக ஒழுக்க விதிகளை கடந்து பிரச்சாரப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இலங்கை கட்டுப்பாட்டில் கொண்டுவர உண்மைக்கு மாறான மிகவும் மலினமான பிரச்சார உத்தி இந்தியாவிற்கு தேவையான கேள்வி எழுப்பினார். ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்ட நியாயமானது, அது பயங்கரவாதம் அல்ல என்று அமெரிக்க இந்திய அரசுகளுக்கு ஏலவே அந்த புரிதல் இருந்தது. ஆனாலும் புலிகளின் போராட்ட முறைகள் மரபுவழி ராணுவ உத்திகள் சர்வதேசத்திற்கு முன்னுதாரணமாக வந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் 2009 போராட்டத்தை இல்லாதொழிக்க வல்லரசுகள் அப்போது இலங்கைக்கு ஒத்துழைத்ததாகவே அன்று விமர்சனங்கள் எழுந்தன. அந்த வழியை இன்று இந்தியா அனுபவிக்கின்றது என்பது பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் என்ற பிரச்சாரத்தின் மூலம் பட்டவர்த்தனமாகின்றது. பிரபாகரன் உயிரோடு இருக்கின்றார் என்று கூறி தமிழர் தாயக பிரதேசங்களில் மற்றுமொரு ராணுவ கெடுபிடி மற்றும் வேறு வகையிலான தமிழ் இன அழிப்புக்கும் இந்தியா வழி சமைக்கின்றது என்ற ஒரு சந்தேகமும் தற்போது எழுகின்றதாக அவர் தனது ஆய்வில் கூறுகின்றார். இப்படி எந்த அநியாயம் நடந்தாலும் சரி, இலங்கையில் தமக்கு அரசியல் பொருளாதார லாபங்கள் கிடைத்தால் போதும் என்ற நோக்கில் இந்தியா எந்த அணுகுமுறைக்கும் கீழ் இறங்கிச் செல்லும் போல் தெரிகின்றது இந்த பிரச்சார உத்தி என்றும் அவர் தெரிவித்தார். வட இந்தியா வழிபாட்டு முறைகளை தமிழர் பிரதேசங்களில் திணிக்க பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட திரிவுபடுத்திய ராமாயண இதிகாச கதைகள் தமிழக தொலைக்காட்சிகளுக்கு புரிந்திருந்தால் உண்மைக்கு மாறான அந்த பிரச்சார உத்திக்கு எடுபட்டிருக்க மாட்டார்கள். இந்திய நரித்தின உத்திக்கு பல நெடுமாறன் பலியாகிவிட்டார். அதற்குள் காசி ஆனந்தன் வரும். தமிழகத்தின் சில தொலைக்காட்சிகள் இந்துத்துவ கொள்கையின் பிரகாரம் செயல்படுவதால் ஈழத்தமிழர்களுக்கு அவை சாதகமாயிருக்காது என்பது கூட பல நெடுமாறன் காசி ஆனந்தன் ஆகியோருக்கு புரியாமல் போன பரிதாபம் என்ன என்றும் அவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.